உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் அன்பே என் அன்பே. சிபி, இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து உட்கார வச்சுட்டு இப்படி வந்து பாட்டு பாடிட்டு இருக்கேன் நீ. நான் அது கவிதை கவிதையா? இது நான் சினிமால கேட்டிருக்கேன். அப்ப நான் ஒன்னு பாடவா? கவிதை தான். என்மேல் விழுந்த மலை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தா? இது வைரமுத்தூர் இல்ல லிரிக்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சகஜம் தானே, வாலிப வயசு தானே இது. என்னன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேலனா, உலகம் முழுக்கவே இன்னைக்கே அந்த கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் கொண்டாட வேணாமா? அது நீ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லு, நீ ஆரம்பிச்சிட்டே கோர்த்து விட்டுட்டு. சரி, வேலண்டைன்ஸ் டே என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? எனக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா, ரோஸ் கொடுப்பாங்க, லவ் லெட்டர் கொடுப்பாங்க. இந்த ரோஸ் தான் மேட்ரு. உலகம் முழுக்கவே ரோஸ் வந்து குவிதான், பல நாடுகளும் வாங்கி வாங்கி குவிக்கிறாங்களாம். முக்கியமா வந்து சீனால இருந்து நிறைய ஏற்றுமதி ஆகும், நிறைய நாடுகளுக்கு ரோஸ். இப்பனால சீனால தான் கொரோனா வைரஸ் வந்தனால அந்த நாட்டிலிருந்து எது வாங்குறதுக்குமே பல நாடுகள் தயங்குறாங்க, ஏற்றுமதியே பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டில இருந்து. தமிழ்நாட்டு அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல கிட்டத்தட்ட 2.5 கோடி ரோஸ் இந்த காதல் தினத்துக்காக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கான். பூக்களே சற்று ஓய்வு எடுக்கணும் சொல்லிட்டு சீனா வந்து ஓய்வு கொடுத்துருந்ததுனால ஒசூர்ல இருந்து போகுது. ரோஜா கூட்டம் கூட்டமா போய்கிட்டு இருக்கான், அதுதான் மேட்டர். ஓகே, அதாவது பிரிட்டிஷ் கிளைமேட்டுக்கு ஈக்குவலான கிளைமேட் வந்து ஒசூர்ல இருக்கிறதுனாலதான் அவ்வளவு ரோஜா அங்கிருந்து போகுது. சரி, எல்லாம் ரைட்டு. ஆனா நீ வந்து சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி பேசுற இல்ல, ஹக்கீஸ் வாங்கி கொடுத்தியா, டைபர் வாங்கி கொடுத்தியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு, இது முதல்ல இம்பர்ஃபெக்ட் ஷோப்பா சோகல பேருமா போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. ஆனால் அரசு முறை பயணமாக ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வராராமே பிப்ரவரி 24ஆம் தேதி. ஆமா, எங்கன்னா வந்து குஜராத்துக்கு வர்றாரு, மோடியோடைய மண்ணுக்கே கூட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 500,000 to 7 லட்சம் பேரை நான் வந்து எப்படி உங்க முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டிடுவேன் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுக்குறதா ட்ரம்ப்பை வந்துட்டு இன்னைக்கு மீடியா பேட்டியில உற்சாகமா வந்து சொல்றாரு. சத்தியம் பண்ணியிருக்கிறான், மோடி சத்தியம் செய்து இருக்கிறார். ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, என்னன்னா அவங்க அகமதாபாத்ல மோத்தேரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துலதான் வந்து பேச போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஹவுடி மோடி சொல்லிட்டு இப்பவே ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுடி மோடி அங்க நடந்த மாதிரி வந்து கெம்சோ ட்ரம்ப் கிட்டத்தட்ட அதே தான். ஹவ்வாரியுங்கிறதான் ஹவுடி, நீங்க கெம்சோங்கிறது வந்து குஜராத்ல நல்லா இருக்கீங்களா ட்ரம்ப் அப்படிங்கறதுதான். இந்த வார்த்தை விளையாட்டை வச்சுட்டு பின்றாங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த மோத்தேரா அப்படின்னு எனக்கு வந்து லூட்டேரா அப்படிங்கிட்டு ஒரு சினிமா ஞாபகம் வருது, விக்ரமாதித்ய மொத்துவானே எடுத்தது. அதோட அர்த்தம் என்னங்கிறது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தா 1.5 லட்சம் பேர் கூட அது தாங்காது அந்த ஸ்டேடியம். ஆனா எப்படி 5 லட்சம் 7 லட்சம் பேர் இவர் வந்து கூட்டத்தை காமிக்க போறாரு, அதுவும் சத்தியம்லாம் வேற பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேடியத்துக்கும் அகமதாபாத் நகரத்துக்குமே 12 கிலோமீட்டரா, ஸோ ரெண்டு பக்கமும் ஆட்களை அந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகை நிப்பாட்டினா கூட அவ்வளவு கூட்டம் கூடாதே அப்படிலாம் சொல்லி இப்ப பேசிட்டு இருக்காங்க. என்ன கூத்து காத்திருக்கோ தெரியல, பிப்ரவரி 24. ஆனா மோடி வந்து நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரமே விருந்தினர்களை உபசரிக்கிறது வரவேற்கிறது தான், நம்ம வந்து வரவேற்போம் மோடியை கரகோசம் எழுப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பாகுபலி பாகுபலி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ட்ரம்ப் மோடின்னு வந்து கோஷம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழ்நாட்டிலயும் பல கலபுரங்களும் நடக்கும். என்ன தெரியுங்களா? என்ன? ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள். ஓ, அங்கு நார்த்திலையும் கோலாகலம் தான், தமிழ்நாட்டிலயும் அதிமுக கோலாகலமா இருக்கும். ஏன்னா ஆளுநர் 24ஆம் தேதி. ஆனா மோடி வந்து நேற்று ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டோட பொருளாதாரத்தை 5 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம உயர்த்தணும், அதுக்காக இந்தியர்கள் எல்லாருமே டாக்ஸ் கட்டணும் ஒழுங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த வரி செலுத்தாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் கையாளுறாங்க. நீங்க கூட கையாண்டீங்களே, பையனோட ஸ்கூல் ஃபீஸு, இது என்ன ரெண்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடாதான் செய்யிருக்காரு. வாங்குற சம்பளம் பாதி டாக்ஸுக்கே போகுது, நானும் கரெக்டா வருமான வரி கட்டிட்டு தான் இருக்கேன். நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன், உண்மையாவே நானும் கரெக்டா டாக்ஸ் கட்டுறேன். சரி, இவ்வளவு வந்து பல விஷயங்கள் பேசுறாருல, குஜராத் மாநிலத்துக்கு ட்ரம்ப் எல்லாம் கூப்பிட்டு வர்றாரு, ஆனா கூட அலையா விருந்தாளியா வெட்டுக்கிளி கூட்டமே வந்திருக்கு. பருவநிலை மாற்றத்தினாடியே வந்திருக்கு. சூடான் நாட்டில இருந்து கிளம்பி ரெட் சி வழியா அப்படியே அந்த சவுதி அரேபியன் பாலைவனங்கள்லாம் கடந்து வந்திருக்கு. ஆக்சுவலி சிந்து மாகாணம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது ரூட்டு மாதிரி குஜராத் மாநிலங்கள்ல இருக்கு, பாகிஸ்தானுக்கு போயிருக்கோம். ஆமா, வந்து எமர்ஜென்சி அளவுக்கு போயிருச்சுங்க. ஆமா, மழை பெஞ்சோன்னு டைரக்ஷனை மாத்திட்டு கிட்ட வந்துருச்சு. சிந்து மாகாணத்துல இருந்து இங்க வந்தது கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டேர் நிலங்களை அழிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தேன் வச்சுக்குவேன், அதோடைய பேர் டெசர்ட் லோகஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, அந்த ஹானிபல் ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதோடைய விஷயங்கள்லாம். கிட்டத்தட்ட 2,500 மனிதர்கள் ஒரு நாள் எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அவ்வளவுக்கு ஈக்குவலான தாவரங்களை செடி கொடிக்கிறதெல்லாம் வந்துட்டு அழிச்சிருக்கு. இதனால ரொம்ப வந்து விவசாயத்துல பின்தங்கி போயிருச்சு குஜராத் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம் தான் அது. கிட்டத்தட்ட வெட்டுக்கிளிகளால் உலக போர் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு.
ஆனா வந்து சினிமா பாட்டு மட்டும் வெட்டிக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம்னு அழகா அப்படி ரைமிங்க எழுதிடுறாங்க. ஆனா வெட்டிக்கிளிகள் எந்த அளவுக்கு டேஞ்சர், இந்த காப்பான் படத்துல பார்த்த மாதிரிதான் இந்த சம்பவம் இருக்கு, ரியலிமே இருக்கு. ஓகே, ஆனா உலக செய்திகள பேசிக்கிட்டு இருக்கோம், முக்கியம் உலகத்துக்கே அச்சுறுத்தலா இருக்கிறது அந்த கொரோனா வைரஸ். நான் அப்பவே சொல்ல நினைச்சேன் காதல் வைரஸ் வரைக்கும் வந்துட்டேன், உண்மையாவே கொரோனா வைரஸ் தான் நம்ம வந்து பேசணும். என்ன அப்டேட் இப்போ போயிட்டு இருக்கு? ஆனா சிங்கப்பூர்ல முன்னாடி வந்து மஞ்சள் அலர்ட் கொடுத்துருந்தாங்க, இப்ப ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அங்க வந்து அங்க சீனா போகாதவங்களுக்கு கூட இப்ப இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு அலர்ட்டே கொடுத்துருக்காங்க. அங்க சிங்கப்பூரே ஒரு பதற்ற நிலையில இருக்குன்னு சொல்லலாம். அந்த வெளியில அந்த மாலுக்கு போறதாகட்டும், வெளியே ஒரு மார்க்கெட்டு போறதாகட்டும், எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல. சீனாவோட பாதிப்பு மிகப்பெரிய அதிகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பக்கத்தில் இருக்க நாடான சிங்கப்பூர் வரைக்கும் வந்திருக்கிறது பெரிய அச்சுறுத்தலாக தான் பார்க்குறாங்க எல்லா நாடுகளுமே. ஓகே, இப்போ எல்லா நாடுமே இப்படி தான் இருக்காங்க. ஜி ஜின்பிங்கோடைய நடவடிக்கை மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சோழ வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருந்தோம். நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 14,840 பேருக்கு வந்துட்டு இதோடைய வைரஸ் பாதிப்பு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அபிஷியலாவே சொல்லிருக்காங்க. ஆனா உலக சுகாதார மையமும் சரி சீனா வந்து மறைக்கிறாங்க, 10 மடங்கு அவங்க சொல்றதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும், 60,000 பேர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து அவங்க தரப்ப, உலக சுகாதார நிறுவனம் தரப்ப சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த டாக்டர் லீ இருக்கார்ல கண் மருத்துவர், அவர் சொன்னதை வந்து கவனிக்காம அவரையே மேலேயே குற்றவாளி கூண்டலாம் ஏத்தி நிற்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் வந்து உருவாக்குனாங்க. அவர் இறந்த பிறகுதான் இப்ப இந்த வெய்போ அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோசியல் மீடியா தளம், இப்ப வந்து பயங்கரமா பேச்சுரிமை வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக போட்டு எல்லாருமே இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா என்ன நடக்குது, உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்த சீனா பண்ணுதுன்னா அதை வந்து மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டியதுன்னு, அந்த வைரஸை தீக்கக்கூடிய ஒரு அதாவது அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்த மக்கள் பண்ணணும், மக்கள் விழிப்புணர்வா இருப்பாங்கல்ல, ஏன் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே எழுப்புறாங்க. முடக்கிட்டாங்க, அடுத்த சில மணி நேரத்திலேயே முடக்கப்பட்டது ஹேஷ்டாகும். இதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு பதவியேற்பு இருக்கு. அந்த ஜப்பானை நோக்கி போன ஒரு கப்பல், அந்த நாட்டை சேர்ந்த டைமண்ட் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல், 10 நாட்களாக ஜப்பானுக்கு அதாவது ஹாங்காங்ல இருந்து கிளம்பி யோகாகாமா போன அந்த கப்பல் ஜப்பானுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்பட்டு உள்ள வந்தா வந்து சீனா நிறைய பேர் சீனர்கள் தான் இருக்காங்க, நோய் தொற்று வந்துருமே சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இங்க இருந்து மருத்துவர்கள் குழு வந்து சின்ன சின்ன படகுகள்ல போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு 80 வயசு பெரியவருக்கு மட்டும் அந்த நோய் தொற்று இருந்தது, அதுக்கு பிறகு பார்த்தா இன்னைக்கு இப்பவே கணக்குப்படி 184 பேருக்கு அது பரவி இருக்கான். நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உலகமே வந்துட்டு உற்று நோக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல் நடுக்கடல்ல நிக்குது, அதுல இந்தியர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஆமா, தமிழர்களை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, உலகம் முழுக்க இது பரவுச்சுன்னா கிட்டத்தட்ட 60% உலக பாப்புலேஷன் 60% பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப உயிரிழப்புகள் எவ்வளவு இருக்குங்கிறதே கணக்கிடவே முடியல. நினைச்சு பார்த்தாலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எல்லாருமே ரொம்ப சுத்தமாவும் சுகாதாரமும் ஹைஜீனிக்கா இருங்க, அடிக்கடி கை கழுவுங்க, முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்கன்னு எல்லாருமே போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, நான் தமிழ்நாடு கொஞ்சம் வருவோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, ஒரு டயர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. டயர் கம்பெனி ஆரம்பிச்சது வீடுலாம் தெரியல, கிட்டத்தட்ட 4,000 கோடி முதலீடு நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அங்க போய் துவக்கி வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல தொழில்துறை துவங்குறதுக்கான உகந்த மாநிலம் தமிழ்நாடு தான், இங்க கவர்மெண்ட்ல எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாகன உற்பத்தியில இந்தியாவில தலைமையிடமா திகழ்றது தமிழ்நாடு தான், அதுவும் டயர் உற்பத்தியில தலைமையிடமா திகழ்றது தமிழ்நாடு தான் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுக்கு முன்னாடியே டயர் உற்பத்தி தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆப்வியஸ்லி வியூவர்ஸ் நேரம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியுது. சரி ஓகே, நான் செய்தி தான் சொல்றேன். சரி, நீ செய்தியாவும் கற்பிக்கவில்லை. சரி ஓகே, நேற்று நம்ம சோழ என்ன சொன்னோம், சீமான் வந்து கூட்டணி போடுற வாய்ப்பு இருக்கா, ஏன்னா கூட்டி பேசுறாருல எடப்பாடி அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொரு புள்ளி ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன், என்ன மொத்த இந்தியாவிலையும் டயர் உற்பத்தியில 40% தமிழ்நாடு தானா, பெரிய விஷயம் தான். சரி, இந்த சீமான் மேட்டருக்கு வருவோம். என்னன்னா, நம்ம சொன்ன வாய் முகூர்த்தமா என்னன்னு தெரியல, சீமான் மேல 2 பிரிவுல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. 2 வழக்கு கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல பதிவாயிருக்கு. எப்போன்னா 2018 May 2 கிண்டியில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கையில ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, எஜமானர்கள் கட்டுப்பட்ட ஒரு மேஸ்திரி மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் இருக்காரு. எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் கொடுக்குறோம்னா, அழுத்தம்னா இப்படி கொடுக்குற அழுத்தமா யா அப்படின்னு கேட்டாரு. அப்படி சிரிச்சுட்டு இப்படி கேட்டோன்னே கடுப்பா இருப்பாங்கல்ல, அதோடைய விளைவா தான் இந்த வந்து வழக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு தூசி தட்டி போடணுமா அவர் மேல இந்த வழக்கு அப்படிங்கறது கேட்டுக்குவோம். ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. சரி, இந்த ஸ்டாலின் கூட இந்த PK ஜாயின் பண்ணாருல்ல, பிரசாந்த் கிஷோர், அந்த இது என்ன ஆகிட்டு இருக்கு? அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. என்னன்னா, அவர் போட்ட முதல் திட்டம் நிறைய விஷயங்கள் மேடையில் இது பேசுங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, இது மண் குதிரை பொன் குதிரை அப்படிலாம் வந்துட்டு ஒரு விவாதம் போயிட்டு இருந்துச்சு, இதை நம்பி ஏன் களத்துல இறங்குறீங்க அப்படின்ட்டு. அவர் முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொன்னார்னா, இப்ப சமீபத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சதுக்கு பின்னாடி இந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது நீங்க தீவிரமான ஒரு இந்து அப்படிங்கிறத காமிக்க வேணாம், ஆனா வந்து
சிறுபான்மையரை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு போல. அதாவது கோயிலுக்கு போறதுன்னா நீங்க முன்னெல்லாம் வந்து நாத்தியவாதியை காமிச்சிங்களா, அப்பெல்லாம் காமிச்சிக்காம பகிரங்கமா கோயிலுக்கு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர் என்ன நம்ம அடிப்படை சித்தாந்தத்திலே கை வைக்கிறாரு, இவர் எதுக்கு, இவர் மண் குதிரை பொன் குதிரை எல்லாம் இல்லை, இவர் வந்து நம்மளை வந்து அழிவு பாதைக்கே கூட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகலயே இப்ப பயங்கர எதிர்ப்பா இப்ப அவருக்கு. அப்படிதான் ஆரம்பிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னீங்கல்ல, இப்ப இன்னொன்னு சொல்றாங்க குஜராத் மாடல் அப்படின்னு தான் சொல்லி வந்து மோடி வந்து ஆட்சியை பிடிச்சாரு பிரதமர் ஆனாருங்கிறாங்களே, ஆனா இப்ப டெல்லி மாடல் ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது மூணாவது முறை முதல்ல ரைட்டர்ல இன்னொரு அஞ்சு வருஷம் போயிருச்சுன்னா டெல்லி மாடல்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிரதமர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏபிபிபியே பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். 5 வருஷ தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த தேர்தல் தோல்விக்கு அமித்ஷாவும் கிட்டத்தட்ட பல பேரும் காரணம் தானே, அவங்க மீது கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கும், ஏன்னா அவங்க பிளான் போட்டுதான் பல இடங்கள் ஜெயிச்சதுங்கிறாங்க, தோத்துக்கிட்டு இருக்குல்ல, அப்ப அவங்களுடைய பிளான் தோல்வி அடையுதா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்ல. ஓகே, கரெக்டான ஒரு கேள்விதான். இந்த மாதிரி பிஜேபிக்காரங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதையும் நம்ம சொல்லணும். பிஜேபின்னு எனக்கு என்னன்னு தெரியல, ரஜினி ஞாபகம் வர்றாரு. ஆப்வியஸ்லி வந்துதான் ஆகணும், என்ன பண்ணாரு, என்ன சம்பவம் பண்ணிருக்காரு. என்னன்னா ரஜினி ஆரம்பத்துலேருந்து பாக்குறப்ப அவர் பேசின அந்த பேட்டிகள்லயே இந்த பெரியார் பத்தின பேச்சு, அப்புறம் வருமான வரித்துறை அந்த வழக்கு வாபஸ் வாங்கினது, சிஏஏக்கு ஆதரவு நிலைப்பாடு, அப்புறம் தர்பார் நஷ்ட விவகாரம், இது போன்ற எல்லா விவகாரங்கள்லையுமே ரஜினிக்கு சப்போர்ட் இருந்தது பிஜேபி தான். ரஜினி கிட்டத்தட்ட வரப்போறாரு அப்படிங்கிறது 90% உறுதியாயிடுச்சு. பிஜேபி, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் வச்சு ஒரு மெகா கூட்டணியா வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா ரஜினி. அந்த வேப்பனஹள்ளி தொகுதியில நிக்கலாமா அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கான். ஏன்னா ரஜினியுடைய அப்பாவோட பூர்வீகம் வந்து நாச்சிக்குப்பம் அந்த ஏரியால தான் இருக்குங்களா, அதனால அங்கிருந்தே தொடங்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காராம் ரஜினிகாந்த். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ரஜினியோட ட்ராக்கு. ஓகே, சரி, இதுல ஒரு விஷயத்த, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காருல்ல, என்னதான் வந்து சால்வையை பொத்தி நான் அப்படிலாம் இல்லை, என்னுடைய பேர குழந்த மாதிரி நினைச்சிட்டேன்ப்பா அப்படின்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டாலுமே அந்த பழங்குடியினர் அந்த இளைஞர்களுடைய அந்த சிறுவனுடைய மனசை வந்து அவர் ரொம்ப பாதிச்சுட்டார்ல. அது சமூக வலைதளங்கள்ல மீ மெட்டீரியலா இப்ப வரைக்கும் ஆசிப் கான் கார்ட்டூன் வரைக்கும் வரைஞ்சிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் பப்ளிக்கா வந்து காலையில செருப்புகள்ட்ட சொன்னாப்ல, ஆனா மணிக்கு மட்டும் தனியா போய் ரூம் தனியா அது கூப்பிட்டு டேய் நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா வாப்பா வாப்பா வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் ஓ அப்படின்னு கேட்கணும், நியாயம் தானே. அதுதான் அதுதான் வந்து தேசிய பழங்குடியின நல வாரியம் இருக்காங்களா, அவங்க ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரும் சரி டிஜிபியும் சரி என்ன நடவடிக்கை அவர் மேல எடுத்தீங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கமா கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த வடிவேலு பாக்கெட் எப்படி கழட்டி காம வரல அது மாதிரிதான் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஏன்னா அமைச்சர்ல அதாவது அதிகாரத்துல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க அவ்வளவுதான். ஓகே சிபி, கொஞ்சம் ஒரு கிரைம் நியூஸ் ஒன்று சொல்றேன். திருப்பத்தூர் மைனர் ஒருத்தர் பத்தி ஒரு செய்தி, நவீன் அவருடைய பேரு, ஆள் வந்து அப்படி இந்த நீ சொல்லுவேல அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருப்பில்ல அப்படிதான் வந்து ஊருக்குள்ள திரிவாராம் மைனர்னா அப்படிதானே இருப்பாங்க. ஆமா, ஆப்வியஸ்லி அவர் என்னன்னா முன்னாள் எம்எல்ஏவான கே ஜி ரமேஷோடைய உறவினர் அவரு. இதை சொல்லிட்டு தான் அப்படி ஊருக்குள்ள திரிவார் போல, அவர் கொஞ்சம் பணத்தாசை போல. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆந்திர கும்பல் வந்து அப்படி கிளம்பி வந்து எங்ககிட்ட அச்சய பாத்திரம்னு ஒண்ணு இருக்கு, இதை வச்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய புதையெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படி காமிச்சு கொடுத்துரும். ஆமா, அதாவது ரேடார் மாதிரி அப்படி சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து அந்த சட்டியை வாங்கி வச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு இது எவ்வளவு ரேட்டு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அவங்களும் நம்புற மாதிரியே பேசியிருக்காங்க, இது அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி 2 கோடிக்கு மேல பேமெண்ட் எல்லாம் சிங்கிள் பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. 2 கோடிக்கு மேலயா? ஆமா, கடைசிதான் தெரிஞ்சிருச்சு அது வந்து ஈயச்சட்டி. வேட்பாளர்கள் குற்றப்பின்னோட இருப்பாங்கல்ல, அது தொடர்ந்து 4 நாள் அதிகமாயிட்டே வந்துகிட்டு இருக்கு. 2018 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளர்களுடைய முழு விவரத்தை சோசியல் மீடியாவிலையும் பத்திரிகை செய்திகள்லையும் அப்புறம் வந்து கட்சியோட இணையதளத்திலையும் நீங்க வந்து பதிவிடணும்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை கேஸ் இருக்கு இந்த மாதிரி, அது எந்த கட்சியுமே முறையா ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சேர்ந்த செய்தி தொடர்பாளர் அஸ்வினி வந்து திருப்பி நீதிமன்றத்தை கொண்டு போயிருக்காங்க. அதை வந்து நீதிபதி அமர்வான ரோகி கண்டன், பாலி, நரிமன் அமர்வு அவங்க விசாரிச்சாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளார அனைத்து கட்சிகளும் குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்களோட எல்லா பட்டியலையும் சோசியல் மீடியாலையும் பத்திரிகையிலையும் அப்புறம் வந்து தங்களோட இணையதளத்தில் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வந்து அதுக்கப்புறம் 72 மணி நேரத்துக்குள்ளார தேர்தல் ஆணையத்தை போய் சமர்ப்பிக்கணுமா, அதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ணலைன்னா தேர்தல் ஆணையம் எங்கிட்ட சீக்கிரவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படப்படப்பட நிலையை பொறுத்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த விஷயத்துல வந்து எல்லாருமே ஒற்றுமை ஆயிடுவாங்க, உடனே எதிர்ப்பு குரல்லாம் கிளப்புவாங்க. அப்படின்னா ஒரு பையன் கூட நாங்கள் மிஞ்ச மாட்டோமே அப்படிங்கிறது அவங்களுடைய நினைப்பா இருக்கும். பார்ப்போம் என்னதான் பண்ணுது அப்படின்ட்டு கோர்ட்டு. ஓகே,
அடுத்து வந்து மீம்ஸ்குள்ள போயிடலாமா? ஓகே, எவன் பார்த்த வேலைடா இது. ரஜினி கிட்ட கேக்குறாங்க, அப்படியே நைஸா டெல்லி எலெக்ஷன் பத்தி பேச்சு கொடுத்து பாருங்கண்ணே. புதுசா எதுனா கண்டென்ட் சிக்கும், ஒரு வாரம் பொழுது போகும்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ரஜினி கிட்ட கேட்க சொல்றாங்க. சிக்க மாட்டோம்ல, ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க, அப்புறம் நீங்க எப்ப பதவி ஏற்க போறீங்க அப்படின்னு கெஜ்ரிவால் வந்து ஸ்டாலின் பத்தி கேக்குற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம பதவியேற்பு விழாவில கலந்துகிட்டதோட சரி, மத்தபடி நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்க கடலை மிட்டாயை வந்து வாங்கி திங்கிறதோட சரி அப்படி ஸ்டாலின் கெஜ்ரிவால்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா, கெஜ்ரிவால் வந்து யாரையும் ஃபங்க்ஷன் கூப்பிடுறத போடுறதே கிடையாதான், கட்சி ஆட்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு ஆடம்பரம் இல்லாம பதவியேற்க போறாராம். அந்த கொடுப்பனை கூட ஸ்டாலினுக்கு இல்லையா, என்ன ஒரு வேதனை. ஓகே, அடுத்து வந்து ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. இன்றைக்கு சிக்கல் பிரிவினை அரசியல் நடக்கிறது, எனினும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஏ ஆர் ரகுமான். அட படுபாவிகளா, ஆஸ்கர் வாங்கும் போது கூட அமைதியா இருந்த மனுஷனையும் கடைசியில அரசியல்ல பேச வச்சுட்டீங்கய்யா, என்ன என்ன நடக்குது நாட்டு கொடுமையாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ட்வீட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்வீட். காங்கிரஸ் தேய்ந்து ஆம் ஆத்மி ஆன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே போட்டிருக்காங்க. ஆமா, முதல்ல கை இருக்கு, அப்புறம் படிப்படியா எலும்புக்கூடு மட்டும் தெரியுது, அப்படியே எலும்புக்கூடு மாறி 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 விளக்கமாறாயிருச்சு, ஈர்க்குச்சி ஆயிடுச்சு. அதான் காங்கிரஸோடைய கதை ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு வேதனையான ஒரு மீம் தான். ஆமா, அவார்டு இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா, எல்லாருடைய எல்லா கட்சி தலைவருக்குமே கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க, குற்ற பின்னணி கொண்ட அந்த கட்சி வேட்பாளர்களுடைய அந்த பட்டியல், அவங்களுடைய குற்ற பின்னணியவும் அவங்கவுங்க இணையதளத்திலையும் சரி எல்லா விதமான விஷயங்கள்லயும் அவங்க வந்து சொல்லிடணும் அப்படிங்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இன்னொன்னு வேற சொல்லியிருக்காங்க, கடந்த 4 வருஷத்துல இந்த குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்களாம், அவங்களே கவலைப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இப்படி போட்டாங்கன்னு வச்சுக்கவே, அவங்க வந்து குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்களை தான் ஒரு கட்சி வந்து நிப்பாட்டணுங்கிற ஒரு இது வந்துடும், நல்ல வேட்பாளர்கள் கிடைப்பாங்க, நாடு நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா உண்மையாவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இது பொதுவா அரசியல்வாதிகளுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. ஸோ வந்து கட்டத்துறைகளுக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஆகட்டும், இங்கே எடப்பாடி ஆகட்டும், ராகுல் ஆகட்டும், எல்லாருக்குமே சேர்த்து ஸ்டாலின் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து கொடுத்துடலாம். ஓகே, ஷோ முடிச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஆமா, நீ அந்த எங்க சுத்தினாலும் கந்தனுக்கு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீ இந்த காதலர் தினத்திலேயே இருக்க. ஓகே, நான் இளம் வயசு இளம் ரத்தம் அப்படித்தானே இருக்கு உங்களுக்கு. சரி, மறக்காம ஐபிஎஸ் விகடன் அந்த சோசியல் மீடியா பேஜஸ் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் நல்லா தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாதவங்க நடுராத்திரியில 2 மணி 3 மணிக்கு எல்லாம் எழுப்பி இன்னும் தூங்கலையா ப்ரோ அப்படிலாம் கேக்குறாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து டச்ல இருங்க. நன்றி.